தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறப்பு. மாணவர்களும் ஆசிரியர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 1300 கன அடி உபரிநீர் வெளியேற்றம். கரையோரவாசிகளுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. வேளாங்கண்ணி மாதா பேராலய பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். பக்தர்கள் கூடுவதை தடுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு. புதுச்சேரி உள்ளாட்சித் தேர்தல் பணிகள் விறுவிறுப்பு. கர்நாடகத்திலிருந்து 1500 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கண்டெய்னர் லாரிகளில் வரவழைப்பு. கோவில்பட்டியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நாய் தொல்லையால் மக்கள் அவதி. பணப்பற்றாக்குறையால் நடவடிக்கை எடுக்க இயலாமல் தவிக்கும் நகராட்சி. மனதின் குரல் நிகழ்ச்சியில் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்கால் ஊராட்சிக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பவினாவுக்கு குஜராத் அரசு ரூபாய் 3 கோடி பரிசு அறிவித்துள்ளது. விளையாட்டின் மீது உள்ள உத்வேகம் நின்றுவிட நாம் விட்டுவிடக்கூடாது என பிரதமர் மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியுள்ளார். மத்திய அரசு பணியாளர்களுக்கு மேலும் 3% அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படவுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்துள்ளது. சீனாவில் வரி ஏய்ப்பு செய்த பிரபல நடிகை சுவாங்கிற்கு 338 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள் 18 வயதுக்கு மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் வந்து அந்தந்த பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி முகாம்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதேபோல் கோபிசெட்டிப்பாளையம் வைரவிழா மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் பள்ளிக் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மட்டும் தடுப்பூசி போட சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்தது. இந்த முகாமில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகேயுள்ள அமராவதி அணை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக அணையில் நீர்மட்டம் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக முழு கொள்ளளவை எட்டியது. இந்நிலையில் அணைக்கு வரும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அணைக்கு வினாடிக்கு 1350 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அமராவதி அணையானது முழு கொள்ளளவான 90 அடியில் 88.62 அடியாக உள்ள நிலையில் அணைக்கு வினாடிக்கு 1350 கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது. எனவே அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் 1300 கன அடி தண்ணீர் உபரிநீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அமராவதி ஆற்றின் கரையோர கிராமங்களான கொழுமம், மடத்துக்குளம், கனியூர், கடத்தூர், காரத்தொழுவு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் பாதுகாப்பான பகுதிக்கு சென்று இருக்கும்படியும் தங்களது கால்நடைகள் மற்றும் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் அமைந்துள்ளது. மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாகவும் சர்வ மதத்தினரும் வழிபட்டு செல்லும் ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் திகழ்கிறது. இந்த ஆண்டுக்கான பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
தஞ்சை மாவட்ட ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் மாதாவின் உருவம் வரையப்பட்ட கொடியை புனிதம் செய்து ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவர் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. கொரோனா பரவலை தடுக்க இந்த விழாவில் பக்தர்கள் கலந்து கொள்ள மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. அனைத்து வழிபாடுகளும் பூட்டப்பட்ட பேராலயத்துக்குள் நடைபெறும் என பேராலய நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் பக்தர்கள் வருவதை தடுக்க பேராலயம் செல்லக்கூடிய முக்கிய வழித்தடமான கிழக்கு கடற்கரை சாலை ஆர்ச் உள்பட 19 இடங்களில் போலீசார் இரும்பு தடுப்பு அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து இறுதிக்கட்ட ஏற்பாடுகளையும் மாநில தேர்தல் ஆணையம் எடுத்து வருகின்றது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி நடைபெற இருக்கும் உள்ளாட்சித் தேர்தலுக்காக கர்நாடக மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டத்திற்கு 1500 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் 2 கண்டெய்னர் லாரி மூலம் கொண்டுவரப்பட்டன. முன்னதாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்ட கண்டெய்னர் லாரிகளை காரைக்கால் மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி பாஸ்கரன் தலைமையில் முக்கிய கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் அரசு கலைக்கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு அறை மற்றும் மாவட்ட கருவலகத்தில் உள்ள பாதுகாப்பு அறையிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள 36 வார்டுகளிலும் நாய்கள் சர்வசாதாரணமாக சுற்றித் திருவதை பார்க்க முடியும். அதுமட்டுமல்லாது நாள்தோறும் 10 மேற்பட்டவர்கள் நாய்களால் கடிக்கப்பட்டு அல்லது வாகனங்களில் நாய்கள் உள்ளே விழுந்து விபத்து ஏற்பட்டு காயம் ஏற்படும் நிலையும் உள்ளது. அதிலும் குறிப்பாக கோவில்பட்டி பார்க் ரோடு, புதுரோடு, கடலையூர் ரோடு, எட்டயபுரம் சாலை பகுதிகளில் எப்போதும் குறைந்தது 20 நாய்கள் சுற்றித் திருவதையும் வாகன ஓட்டிகளை பின்னால் துரத்தி செல்வதையும் காண முடியும். பல நாய்கள் சொறி சிறங்குடன் சுற்றித் திருவதால் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இப்பிரச்சினை தொடர்பாக பலரும் நகராட்சியில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டி வருகிறது. இதற்கு காரணம் கடந்த 2020 ஆண்டு ஜனவரி மாதம் நாய்களுக்கு கருத்தரை செய்த அமைப்பிற்கு தற்பொழுது வரை அதற்கான தொகை 726,600 ரூபாயை நகராட்சி வழங்காமல் உள்ளதுதான் என தெரிவிக்கப்படுகிறது. எனவே இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் கொரோனா பாதிப்பு உச்சத்தில் இருக்கும் நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் ஜி எஸ் சமீரன் தொடர்ச்சியாக எல்லையோர பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை கண்காணித்து வருகிறார். கோவை மாவட்டத்தில் உள்ள 13 சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஜெயஸ்ரீ தெரிவித்துள்ளார். கடந்த ஒருவார காலமாக அனைத்து சோதனை சாவடிகளிலும் கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு சுகாதாரத்துறை, காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் மக்களை கண்காணிக்கின்றனர். தடுப்பு நடவடிக்கைகளால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள வாவோசி பள்ளி மைதானத்தில் தேசிய விளையாட்டு தினம் மற்றும் இந்திய ஹாக்கியின் தந்தை தயானந்த் சந்த் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு ஹாக்கி வீரர்கள் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி கொண்டாடினர். இதைத் தொடர்ந்து ஹாக்கி போட்டியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஹாக்கி கழக அணியின் செயலாளர் குரு சித்ர சண்முக பாரதி, முன்னாள் ஹாக்கி வீரர், ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர் சமுத்திர பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த வாவோசி பள்ளி மைதானத்தில் 1952 ஆண்டு தயானந்த் சந்த் ஹாக்கி விளையாடியது மட்டுமின்றி வீரர்களுக்கு பயிற்சி அளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமுளி, தேக்கடி, வண்டி பெரியார் பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் அணையில் 60 மில்லிமீட்டரும் தேக்கடியில் 49 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. ஒரு வாரத்திற்கு பருவமழை தீவிரமடையும் என திருவனந்தபுரம் வானிலை மையம் முன்னறிவிப்பு செய்துள்ளதால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் உயரும் என எதிர்பார்ப்பதாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 132.35 அடியாகவும் அணையில் நீர் இருப்பு 5247 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. புதுச்சேரியில் காலாப்பட்டு அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியின் பொன்விழா ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் விழாவை தொடங்கி வைத்து பேசினார்.
விழாவில் துணை நிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பொன்விழா ஆண்டு வளைவை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு 9 உயர்நீதிமன்ற நீதிபதிகளை உச்சநீதிமன்றத்தில் நியமித்ததில் 3 பெண்கள் என்றும் அம்பேத்கரின் பெண் சுதந்திரம் பற்றிய கனவு நனவாகியிருப்பதாக பெருமை கூறினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, உச்சநீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, போபால் தேசிய சட்டக்கல்லூரி துணைவேந்தர் விஜயகுமார், சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் வாழ்த்துரை வழங்கினர். கோவை அரசு மருத்துவமனையில் தாய்ப்பாலை தானமாக கொடுத்து வரும் பெண்களின் செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் என்பது பல்வேறு ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு நோய் எதிர்ப்பு சக்திகளையும் அதிகரிக்க முக்கிய உணவாக உள்ளது. இந்நிலையில் குறைப்பிரசவம் மற்றும் கொரோனா போன்ற பல்வேறு நடைமுறை சிக்கல்களால் பிறந்த குழந்தைகளுக்கு போதுமான தாய்ப்பால் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டு இறக்கும் நிலை தற்போது பல்வேறு இடங்களில் அரங்கேறி வருகிறது. இதற்கு தீர்வு காணும் விதமாக பெண்கள் 8 மாவட்டங்களில் சுமார் 2000 பேர் ஒன்றிணைந்து அமிர்தம் தாய்ப்பால் தானம் என்ற குழு ஒன்றை உருவாக்கி அதன் வாயிலாக தாய்ப்பால் வழங்கும் பணியை செய்து வருகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாக சுமார் 10,000 லிட்டர் தாய்ப்பால் வழங்கி அனைவரையும் வியக்க வைத்துள்ளனர். மேலும் தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் தாய்ப்பால் வங்கிக்கு தாய்ப்பால் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. தாய்ப்பால் வங்கி என்பது இருப்பதே பலருக்கும் தெரியாத நிலையில் தாய்ப்பாலை தானமாக வழங்கி வரும் இந்த குழுவினருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்தியாவில் முதன்முறையாக தேசிய அளவிலான கடற்கரை மல்யுத்த போட்டி மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது. மல்யுத்தத்தின் ஒரு பிரிவான கடற்கரை மல்யுத்தம் அண்மை காலங்களில் அதிக கவனம் பெற்று வரும் விளையாட்டாக மாறியுள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நம் இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் முதன்முறையாக தேசிய அளவிலான கடற்கரை மல்யுத்த போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்திய விளையாட்டு அமைச்சகம் மற்றும் இந்திய மல்யுத்த சங்கத்தின் அனுமதியுடன் ஆகஸ்ட் 29 முதல் 30 வரை மாமல்லபுரத்தில் உள்ள அரசு பீச் ரெசார்ட் வளாகத்தில் இப்போட்டிகள் நடைபெறுகிறது. ஆடவர் மகளிர் என இருபாலருக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடைபெறும் நிலையில் ஆண்கள் பிரிவில் 70, 80, 90, 90 மேல் கிலோ என 4 வகைகளிலும் மகளிருக்கான பிரிவில் 50, 60, 70, 70 மேல் கிலோ என 4 வகைகளும் போட்டிகள் நடைபெறுகிறது. இப்போட்டியை இந்திய மல்யுத்த சங்க தலைவரும் உத்தரப்பிரதேச மாநிலம் கைசர்கஞ்ச் மாவட்ட மக்களவை உறுப்பினருமான பிரிஜ் புஷன் சரண் சிங் தொடங்கி வைத்தார். போட்டிகளில் வீரர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இந்தியாவின் சிறந்த ஹாக்கி வீரராக திகழ்ந்த தயான் சந்தை பெருமைப்படுத்தும் விதமாக அவரது பிறந்த நாளான இன்று ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அசுகரன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக பயிற்சி பெற்று வரும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தேசிய விளையாட்டு தினத்தை கேக் வெட்டி கொண்டாடினர். அப்போது நாட்டிற்கு பல பெருமைகளை தேடித்தந்த தயான் சந்த் வாழ்க்கை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி கூட்டரங்கில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிலைகள் வைப்பது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இந்து முன்னணி கட்சியின் மாநில தலைவர் காலேஸ்வரர் சுப்பிரமணிய ஜி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காலேஸ்வரர் சுப்பிரமணியன் விநாயகர் சதுர்த்திக்கு தமிழகம் முழுவதும் சுமார் 125,000 இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்க ஏற்பாடு நடைபெற்று வருவதாகவும் அரசு எந்த தடையும் விதிக்காது என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மூமலூர் ரயில்வே நிலையத்தில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகிறது. சேலம் ரயில்வே நிலையத்திலிருந்து அதிக அளவில் ரயில்கள் வருவதால் அங்கே ரயில்களை நிறுத்தி வைக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. இதற்காக மூமலூர் ரயில்வே நிலையத்தில் வளர்ச்சிப் பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மூமலூர் ரயில்வே நிலையத்தில் 4 ரயில்வே பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்வே பாதைகளில் சரக்கு ரயில்கள் மற்றும் பயணிகள் ரயில்கள் வந்து செல்கின்றன. இதனிடையே மூமலூர் ரயில் நிலையத்தை கடந்து செல்லும் சரப்பங்க ஆற்றின் குறுக்கே 4 பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு வாரங்களில் மூமலூர் ரயில்வே நிலையம் புதிய பொலிவுடன் காட்சியளிக்க உள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சின்னக்கல்லர் பெரியக்கல்லர் சின்கோனா சிறுகுன்றா
சோலையார், நல்லக்காத்து, சோலையார் அணைப்பகுதி, சக்தி எஸ்டேட் போன்ற பகுதிகளில் கனமழை பெய்தது. ஆற்றுக்கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தயார் நிலையில் உள்ளது என்றும், சாலைகளில் மரங்கள் விழுந்தால் உடனே மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் தயார் நிலையில் உள்ளனர் என்றும் வட்டாட்சியர் ராஜன் தெரிவித்துள்ளார். கனமழையால் வீடுகள் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டால் தெரியப்படுத்த வட்டாட்சியர் அலுவலக எண்ணான 944450577 அழைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு மேலவுளூர் ஊராட்சி மன்றம் பருத்தியப்பர் கோவில் அருகே கடந்த ஆட்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 1,77,00,000 மதிப்பீட்டில் அம்மா திருமண மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் அந்த மண்டபம் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளது. பலமுறை ஊராட்சி ஒன்றிய ஆணையரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு திருமண மண்டபத்தை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவாக கடந்த 2011 விதைக்கலாம் என்ற அமைப்பை தன்னார்வ அமைப்பினர் ஒன்றிணைந்து தொடங்கினர். இந்த அமைப்பினர் மாவட்டத்திற்குட்பட்ட பொது இடங்களில் 24,000 மரக்கன்றுகளை நடவு செய்து அதனை பராமரித்தும் வருகின்றனர். இந்நிலையில் இந்த அமைப்பின் 7வது தொடக்க விழாவில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கலந்து கொண்டு தன்னார்வ அமைப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் மணீஷ் அகர்வால் கும்பகோணம் ரயில் நிலையம் மற்றும் தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ரயில் நிலைய நடைமேடைகள், டிக்கெட் முன்பதிவு செய்யுமிடம், வாகனங்கள் நிறுத்துமிடம், குட்ஷெட் பகுதிகளை ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மணீஷ் அகர்வால், திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதையில் ரயிலின் வேகத்தை அதிகரிக்கும் முன்பாக அங்கு தேவையான கேட் கீப்பர் உள்ளிட்ட பணியாளர்களை நியமனம் செய்த பின்பு வேகம் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் வரும் 30ஆம் தேதி முதல் திருச்சி, காரைக்கால், திருவாரூர், மயிலாடுதுறை இடையே பயணிகள் ரயில் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். மதுரை நத்தம் சாலையில் நடைபெற்று வரும் மேம்பாலம் கட்டுமான பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வட மாநில தொழிலாளி உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பாக மதுரை தல்லாக்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளனர். மும்பையை தலைமையிடமாக கொண்ட JMC ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தைச் சேர்ந்த இந்த திட்டத்திற்கான திட்ட பொறுப்பாளர் பிரதீப்குமார் ஜெயின், கட்டுமான பணிகள் மேற்கொள்ளும் பொறியாளர் சத்யேந்தர் வர்மா, ஹைட்ராலிக் மிஷின்கள் ஒப்பந்தம் வழங்கியிருக்கும் ஷெல்மேக் நிறுவனத்தின் பொறுப்பாளர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் மீது IPC 287 அஜாக்கிரதையாக இயந்திரங்களை கையாள்வது, 304A விபத்தில் உயிரிழப்பு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் முதல்கட்டமாக பாஸ்கரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலப்பேட்டை பகுதியில் பீனிக்ஸ் உலக சாதனை புத்தகம் மற்றும் கிராமிய புதல்வன் அகாடமி இணைந்து நடத்தும் 75வது ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கிராமிய கலைகளை மேம்படுத்தும் வகையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாதஸ்வரம், பறை, பம்பை உரிமை கலைஞர்களை வைத்து 75 நிமிடம் தொடர்ந்து இசைத்து உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி ஐநா சபையின் தூதர் கலையரசன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கிராமிய புதல்வன் அகாடமியின் உறுப்பினர்கள், பொதுமக்கள், இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக இசைக்கலைஞர்களுடன் ஐநா சபையில் தூதருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி லாலாப்பேட்டை மக்களை மிகவும் மகிழ்வடைய செய்தது. வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் சித்தூர் சாலையில் நடக்கக்கூட முடியாத வயதான பெண் மாற்றுத்திறனாளி ஒருவர் சாலையை கடக்க முயன்றார். கொட்டும் மழையில் அவர் ஊர்ந்து சென்று சாலையை கடக்க முயற்சித்த போது எதிர்பாராத விதமாக வேகமாக வந்த கார் ஒன்று மூதாட்டி மீது மோதிவிட்டு நிற்காமல் தப்பி ஓடியுள்ளது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் பலத்த காயமடைந்த மூதாட்டியை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஆதரவற்ற மாற்றுத்திறனாளி மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு காவல்துறையினர் நல்லடக்கம் செய்தனர்.
மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து விபத்து ஏற்படுத்தி சென்ற காரை தேடி வருகின்றனர். இதற்கிடையில் விபத்து ஏற்படுவதற்கு முன்னதாக சாலையில் ஊர்ந்து சென்ற மூதாட்டியை பார்த்துக் கொண்டிருந்த அங்கிருந்த பொதுமக்களோ கடந்து சென்ற வாகன ஓட்டிகளோ அவருக்கு உதவியிருந்தால் பரிதாபமான நிலையில் உயிரிழந்திருக்க மாட்டார் என பலர் வருத்தம் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் கூடலூர் பட்டாளம்மன் கோவிலைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் பக்கத்து வீட்டில் வசிக்கும் 10 வயது சிறுவனை விளையாடிக் கொண்டிருந்த போது தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 10 வயது சிறுவனின் தாயார் உன்னை போலீசில் புகார் செய்யப் போகிறேன் என்று விளையாட்டாக கூறியுள்ளார். இதனால் பயந்து போன 16 வயது சிறுவன் வீட்டின் மேற்கூரையில் சேலையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவையாறு அடுத்த நடுக்கடையில் இருவர் இரண்டு சக்கர வாகனத்தில் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்று மேலை வீதியைச் சேர்ந்த அருண் மற்றும் பங்களா தெருவைச் சேர்ந்த வீர ராகவன் ஆகியோரை பிடித்து அவர்களிடமிருந்த 2 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்து கைது செய்தனர். இதேபோன்று கல்யாணபுரம் மாணிக்கவாசகர் தெருவில் கஞ்சா விற்பனை செய்த கணவன் மனைவி கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் அழகரை ஊராட்சியில் மணமேடு கொள்ளக்குடி சாலையில் உள்ள நெசவாளர் காலனி பகுதியில் இருந்து அழகரை அரசு மேல்நிலைப் பள்ளி வரை மழைநீர் மற்றும் சாக்கடை கழிவுநீர் செல்வதற்காக பொது நிதியிலிருந்து ₹28 லட்சத்தில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த கழிவுநீர் வாய்க்காலை கல்லுப்பட்டி மேட்டுப்பிள்ளார் வாய்க்காலில் இணைத்துவிட ஊராட்சி மன்ற அலுவலகம் முயற்சிப்பதாக தகவல் அறிந்த கல்லுப்பட்டி கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மணமேடு பவித்திரம் சாலையில் கல்லுப்பட்டி பேருந்து நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நகர்பகுதிகளில் உள்ள மீன் அங்காடிகளில் உணவு பாதுகாப்புத்துறை மீன்வளத்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ரசாயனம் கலந்த மீன்கள் விற்பனை செய்யப்படுவது தெரியவந்தது. இதனையடுத்து சுமார் 100 கிலோ மீன்கள் பறிமுதல் செய்தனர். இதேபோல ரசாயனம் கலந்த மீன்களை விற்பனை செய்யக்கூடாது என்று கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பூபாலராயபுரம் 3வது தெருவில் புனித அந்தோனியார் கெபி அமைந்துள்ளது. இங்கு நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் கண்ணாடியை உடைத்து அந்தோனியார் சிலையை சேதப்படுத்தியுள்ளனர். இன்று காலை இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நிர்வாகிகள் வடபாகம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதேபோல் பூபாலராயபுரம் 2வது தெருவில் அமைந்துள்ள வேளாங்கண்ணி கெபியிலும் கண்ணாடிகளை உடைக்கப்பட்டு அந்தோனியார் சிலையை சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். ஒரே நாளில் இரு இடங்களில் கிறிஸ்துவ கெபிகள் உடைத்து சிலைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சீட்டு பணத்தை கேட்கச் சென்ற காவலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக ஒன்றிய துணைச் செயலாளர் ஜான்சன் உள்ளிட்ட 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் மொடக்குறிச்சி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். இவரின் மனைவி தீபிகா சிறு சேமிப்பு ஏலச்சீட்டு நடத்தி வருகிறார். இதில் குக்கராயன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் ஜான்சன் கலந்து கொண்டு 1 லட்சம் ரூபாய் சீட்டு எடுத்த நிலையில் மீதமுள்ள சீட்டு 30,000 ரூபாய் பணத்தை தவணைத் தொகையாக செலுத்தாமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இதையடுத்து தீபிகாவின் கணவர் காவலர் ஜெயக்குமார் திமுக நிர்வாகி ஜான்சனிடம் சீட்டு பணத்தை கேட்டுள்ளார். அப்போது இருவரிடையே வாக்குவாதம் நிகழ்ந்ததில் ஜான்சன் தனது ஆதரவாளர்கள் 8 பேருடன் சேர்ந்து தலைமை காவலர் ஜெயக்குமார் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் தலைப்பகுதியில் பலத்த காயமடைந்து ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையே காவலரின் மீது தாக்குதல் நடத்திய 8 பேர் மீது பள்ளிப்பாளையம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜான்சனின் உறவினர் பிரவீன்சன் வைத்தீஸ்வரன் மற்றும் மேலாளர் சிராஜ்தீன் ஆகிய 3 பேரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள திமுக நிர்வாகியை பள்ளிப்பாளையம் போலீசார் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தங்க நகை செய்து வரும் தொழிலாளி கணேஷ் இவர் அந்த பகுதியில் உள்ள பிரபலமான ஒரு நகை கடைக்கு சென்று மூக்குத்தி வாங்கியுள்ளார்.
ஆனால் மூக்குத்தி விலை 450 ரூபாய் என்றும் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி 250 ரூபாய் என மொத்தம் 690 ரூபாய் பில் போட்டுள்ளனர். இதனால் அதிகமாக வசூலித்த கடையிலிருந்து தனது பணத்தை வாங்கி கொடுக்குமாறு சட்டையை கழற்றிவிட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அவர் சமாதானம் ஆகாததால் போலீசார் அப்படியே விட்டுவிட்டு சென்றுள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டபோது நிற்காமல் சென்ற காரை துரத்தி சென்று பிடித்து சோதனை செய்தனர். அதில் 1440 மது பாட்டில்கள் 100 லிட்டர் சாராயம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக தமிழக அரசின் டாஸ்மாக் ஸ்டிக்கர் போல் புதுவையில் போலியாக தயாரித்து தமிழகத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்வது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரை கைது செய்து மது பாட்டில்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டத்தில் கடற்கரை பகுதியில் அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுவை மாநிலத்தில் சுருக்குமடி வலை சம்பந்தமாக மீனவ கிராமங்களுக்கு இடையே மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது. போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி கலவரத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த நிலையில் அந்த கிராமங்களில் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் அந்த கலவரம் பரவிவிடக்கூடாது, மீனவர்களிடம் மோதல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற காரணத்தினால் முன்னெச்சரிக்கையாக போலீசார் கடலிலும் கரையிலும் அதிக அளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆத்தூர் அருகே அரசு கலைக்கல்லூரியில் அடர்வனம் பறவைகள் வாழ்விடத்திற்காக 1225 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வடசென்னிமலை அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மொத்தம் 125 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இக்கல்லூரி வளாகத்தில் ஆத்தூர் ராசி விதை நிறுவனம், பசுமை மையம், ரோட்டரி சங்கம் மற்றும் அரசு கல்லூரி சார்பில் 5000 சதுர அடி பரப்பளவில் மியாவாக்கி முறையில் பறவைகளின் வாழ்விடத்திற்காக அடர்வனம் அமைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வேம்பு, புங்கன், மருதம், நாவல், பதானி, மூங்கில், வாகை, நெல்லி, பூவரசு உள்ளிட்ட 25 வகையான மரக்கன்றுகளும் கொய்யா, சீதா உள்ளிட்ட பழ மரக்கன்றுகளும் நடப்பட்டது. இந்நிகழ்வில் ஆத்தூர் டிஎஸ்பி இமானுவேல், ஞானசேகரன், ரோட்டரி சங்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ராஜஸ்தானைச் சேர்ந்த தம்பதிகள் கிருஷ்ணர் பொம்மை தயாரிப்பு பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 1.5 அடி முதல் 3 அடி வரை சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் கிருஷ்ணர் பொம்மைகள் தயார் செய்து வர்ணம் பூசும் பணி நடைபெற்று வருகிறது. ஒரு பொம்மை 100 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. பொது முடக்க தளர்வுகளின் எதிரொலியாக தருமபுரி நகரில் மீண்டும் இயற்கை விவசாயிகள் ஒன்றிணைக்கும் மரபு சந்தை கூடியது. தொற்று பாதிப்பு குறைந்துள்ள நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு காய்கறிகளை வாங்க பொதுமக்கள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. மேலும் மரபு சந்தையிலேயே நாட்டுக்கோழி, கறி, மீன் உள்ளிட்ட இறைச்சி வகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதன் காரணமாகவும் மரபு சந்தை களை கட்டியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள அரசூர் ஸ்ரீராம் நகரைச் சேர்ந்தவர் அபிமன்னன். இவர் ஜோசியம் பார்க்கும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் வெளியூர் சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைத்து பீரோவில் இருந்த 1.5 பவுன் நகை, 1/2 கிலோ வெள்ளி, ₹10,000 பணம் ஆகியவற்றை திருடர்கள் திருடிச் சென்றது தெரியவந்துள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவெண்ணெய்நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.